إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. நாமெல்லாம் அந்த ரஹ்மானிடமிருந்து வந்திருக்கின்றோம், அவனிடமே மீளக்கூடியவளாக இருக்கிறோம். எவர்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனபதியை தயார் செய்து வைத்திருக்கின்றான். எவர்கள் தங்களுடைய மன இச்சைக்கு அடிமையாகி விட்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நரக நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அந்த நரக நெருப்பின் வேதனை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. சூரியன் உதயமாக கூடிய தினத்தில், சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா தினத்தன்று எவர் ஒருவர் நேரத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரகாத்து சுன்னத்து தொழுது, பிறகு இமாமுடைய உரையை அமைதியாக இருந்து கேட்டு, பிறகு ஜும்மா தொழுகை தொழுதுவிட்டு செல்கிறாரோ அவருடைய கடந்த ஒரு வார பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று கூறினார்கள். பாவங்களை அழித்து நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த நேரத்தில் அமர்ந்திருக்கின்றோம். சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை கொண்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கபர் வாழ்க்கை என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை ஆதமுடைய முதுகுத்தண்டில் இருந்து வாழையடி வாழையாக படைத்து உருவாக்கி கொண்டே இருக்கிறான் மனித இனத்தை. முதலில் நாம் ஆதமுடைய முதுகுத்தண்டில் இருந்து பயணித்தோம், பிறகு அல்லாஹ் நம்முடைய தந்தையினுடைய முதுகுத்தண்டிற்கு சேர்த்தான், பிறகு நம்முடைய தாயினுடைய கருவறைக்கு கொண்டு வந்தான், பிறகு இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட தவணையோடு நம்மை வாழ வைத்திருக்கிறான். இந்த குறிப்பிட்ட வாழ்க்கையை நாம் நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக இன்னொரு வாழ்க்கைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அதுதான் கபருடைய வாழ்க்கை. இந்த கபருடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய கடைசி இரவையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கபர் வாழ்க்கையினுடைய முதல் இரவையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையினுடைய கடைசி இரவு நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த காற்றை சுவாசித்த நிலையில், நம்முடைய மனைவி மக்களோடு சந்தோஷமான நிலையில், இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்களை பார்த்து கொண்டே அந்த இரவை கழிக்கிறோம். அந்த இரவு முடிந்து அந்த இரவிலேயே நாம் ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டால், நம்முடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டால், அடுத்த இரவு எங்கே நாம் கழிப்போம்? கபருடைய நிலையில் கழிப்போம். இந்த உலகத்தில் பார்த்த மனைவி மக்கள் நம்மோடு அந்த இரவில் இருப்பார்களா? அந்த கபரில் நாம் இந்த உலகத்தில் பார்த்த அலங்காரங்கள் நம்மோடு அந்த இரவில், அடுத்த இரவில், அந்த கபரில் நாம் சந்திப்போமா? இந்த உலக வாழ்க்கையில் நாம் பார்த்த அழகான கட்டடங்களில் வாழ்ந்த, ஏசியோடு வாழ்ந்த, காற்றோடு வாழ்ந்த நிலை அங்கு இருக்குமா? இவைகளை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த மண்ணுக்கு உள்ளே நான் செல்ல போகிறேன், இந்த உலகத்தில் அலங்காரங்களை நான் நேசித்துக் கொண்டிருந்தால், நான் நேசிக்கக்கூடிய இந்த அலங்காரங்கள் எல்லாம் என்னோடு வருமா?
என்று நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் தனித்து வந்தோம், தனித்தே இழுத்துச் செல்லப்படுகிறோம், தனித்தே அடுத்த பயணத்துக்கு நாம் தயாராக வேண்டும். அப்போ நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நேரமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நேரம்தான் நம்முடைய வாழ்க்கையை, நேரம்தான் நம்முடைய வாழ்க்கையை. கருவறையில் இருந்து இந்த உலகத்திற்கு நாம் என்றைக்கு வெளியேறி வந்தோமோ அந்த நாளில் இருந்து நம்முடைய நிமிட பொழுது எண்ணப்படுகிறது. நம்மோடு மலக்குள் மோந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் இந்த மலக்குள் மோந்து பயணித்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துவிட்டால் ஒரு கண பொழுது கூட அவர் தாமதப்படுத்த மாட்டார். ஒரு கண பொழுது கூட, சுண்டுகிற நேரம் கூட அவகாசம் கொடுக்கப்படாது. நம்முடைய ரூஹ் நம்முடைய உடலில் இருந்து வெளியேறி ஆக வேண்டும். அப்படி வெளியேறவில்லை என்றால் அடித்து துன்பம் கொடுத்து கடுமையான வேதனையோடு அது பிடுங்கி எடுக்கப்படும். அப்ப அந்த ஒரு நேரத்தை நாம் அடையக்கூடிய நிலையில் இந்த உலகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சிந்தித்து பார்க்கணுமா வேண்டாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதனுக்கு மரணத்துடைய நேரம் வந்துவிட்டால், மலக்கு அவனுடைய கண்ணுக்கு முன்னால் தெரிந்து விட்டால், அவன் மலக்கை பார்ப்பான். அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மலக்குள் மௌத் அவனுக்கு முன்னால் நிற்பார். அதே போல அந்த ரூஹை எடுத்துச் செல்லக்கூடிய வானவர்களும் வந்து நிற்பார்கள். இந்த உலகத்தில் பார்த்த அத்துணையும் அவன் கண்ணுக்கு மறைக்கப்படும். பக்கத்துல தாய் இருப்பாங்க, தந்தை இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, மனைவி இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, எல்லாரும் இருப்பாங்க. அனைவர்களும் இவனை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இவனோ யாரை பார்த்துக் கொண்டிருப்பான்? மலக்குகளை பார்த்துக் கொண்டிருப்பான். அவனுடைய கண்ணுக்கு அந்த மலக்குமார்கள் மட்டும்தான் தெரிவார்களே தவிர வேறு யாரும் தெரிய மாட்டார்கள். இந்த உலகம் மறைக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அப்பால் உள்ள அடுத்த வாழ்க்கைக்கு அவன் தயாராக கொண்டிருக்கிறான். அப்போது தெரிந்து கொள்வான். அல்லாஹ் ரப்பல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவனுடைய உயிர் பிரியும் போது அவருடைய உயிர் அவனுடைய உடலில் இருந்து கலட்டி எடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் ரப்பி அவுலா ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், என் இறைவனே என் தவணையை எனக்கு சிறிது பிற்படுத்த கூடாதா, எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தை வாழ்றதுக்கு அவகாசம் கொடுக்க மாட்டாயா அப்படின்னு கேட்பான். எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீ அவகாசம் கொடுக்க மாட்டாயா என்று கேட்பானாம். வலையு அஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஆனால் அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி அதனுடைய தவணை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்த மாட்டான், தாமதப்படுத்தப்பட மாட்டாது, அவகாசம் கிடையாது. அப்படிப்பட்ட நேரம் அது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு கைரும் பிமா தாமலூன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறான். நாம் என்னென்ன கிரகத்தில் செய்து கொண்டிருக்கிறோமோ அது அத்துணையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான். 63வது அத்தியாயம் 10வது 11வது வசனம். அப்ப நாம் எந்த அளவுக்கு இந்த கபருடைய விஷயத்தை பற்றி, மரண வேதனையை பற்றி எந்த அளவுக்கு கவலைப்படணும், பயப்படணும்? ஏனென்றால் நாம் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியாத அந்த வாழ்க்கை மரணத்தின் போது கண்ணுக்கு முன்னால் தெரிய போகிறது. அந்த வாழ்க்கையை நாம் அடைய போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று கூறினார்கள். அந்த நபியும் பாதுகாப்பு தேடினார்கள். மன்னரையின் வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று கூறினார்கள். அந்த நபியும் மன்னரை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். ஏனென்றால் அது யாரை விட்டு விடாது, எல்லோரையும் அது பிடித்து இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தொழுகையில் அத்தாயாத் ஓதி முடிச்ச உடனே
பாதுகாப்பு தேட சொல்லி அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் அதாபில் கபூர் என் இறைவனே கபருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஏனென்றால் அப்படி பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு நிலைதான் அந்த கபருடைய வேதனையே. அவ்வளவு கடுமையானது, அவ்வளவு வேதனை நிறைந்தது. இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் சென்று விட்டால், அந்த ஆத்மா இந்த உடலில் இருந்து கிளம்பி வெளியேறி சென்று விட்டால் இந்த உலகத்துக்கு திரும்ப வராது. இந்த உலகத்துக்கு திரும்பி வரவே வராது. பேய், பிசாசு இதெல்லாம் உலகத்துல கிடையாது. ஒரு மனுஷன் இறந்து போய் பேயா சுத்திரம், ஆவியா சுத்திரம் அப்படிங்கறதெல்லாம் அப்பட்டமான போய், அதுக்கும் அந்த மனிதனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனோட ஒவ்வொரு சைத்தான் இருக்கிறான், அவனோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சைத்தான் தான் சுத்தி திரிவான். அந்த அந்த சைத்தான், அந்த ஜின்னு தான் சுத்தி திரியும். ஆனால் அந்த மனிதன் கபருக்கு அடியில், அவருடைய ஆன்மா கபருக்கு அடியில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 23 அத்தியாயம் 100 வசனம், வமின் வராயிஹி பர்தகுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் வரும் வரையில் அந்த கபர்களில் அவர்கள் வாழ்வார்கள். அவர்களுக்கு முன்னே ஒரு திரை இருக்கிறது, அந்த திரையை கடந்து அவர்கள் வர முடியாது. இந்த கபருக்கு உள்ள அல்லாஹ் ஒரு திரையை வைத்திருக்கிறான், அந்த திரையை விட்டு அவர்கள் வர முடியாது. வயிற்றில் இருக்கக்கூடிய, வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி வயிற்றை கிழித்துக் கொண்டு வர முடியாதோ, அதே போல மண்ணறையை பிளந்து கொண்டு ஒரு ஆன்மா வெளியேறி வர முடியாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் வெளியேறி வர முடியாது. ஆகவே அந்த நாள் வரை, அவர்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் வரை இந்த கபருக்கு அடியில் தான் ஒவ்வொருவருடைய ஆன்மாக்களும் தங்க வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருவருடைய ஆன்மாக்களும் தங்க வைக்கப்பட்டிருக்கும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழர் இறந்து விட்டார். அவரை அடக்கம் செய்வதற்காக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணறைக்கு வந்திருக்காங்க. ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்த வைத்துக் கொண்டு கையில ஒரு குச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த தரையில கோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களே கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். கபரில் நடக்கக்கூடிய கடுமையான வேதனையை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். பிறகு அந்த கபரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அந்த இடத்திலேயே வைத்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால், இறை நம்பிக்கையுள்ள அடியானாக இருந்தால், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அடியானாக இருந்தால், அவனுடைய மரண நேரத்தில் பிரகாசமான ஒளி மின்னக்கூடிய நிலையில் அவனுக்கு முன்னால் சில வானவர்கள் தோன்றுவார்கள். அந்த வானவர்கள் கையில் ஒரு தட்டு வைத்திருப்பார்கள். அந்த தட்டில் ஆலங்கட்டிகள், கஸ்தூரி, சொர்க்கத்து ஆடை இவைகளோடு வந்து நிற்பார்கள். அந்த நல்லவனுக்கு முன்னால், அந்த சாலிகான மனிதனுக்கு முன்னால் அந்த வானவர்கள் வந்து நிற்பார்கள். பிறகு சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அந்த வானவர் மலக்குல் மௌத் அந்த நல்ல ஆத்மாவிடம் கூறுவார், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராலியத்தன் மர்லியா ஃபதுக்குலி ஃபி இபாதி ஃபதுக்குலி ஜன்னதி. அந்த வானவர் கூறுவாராம், நல்லடியாரிடம் கூறுவார், சாந்தி அடைந்த ஆத்மாவே, அமைதி அடைந்த ஆத்மாவே, குழப்பமில்லாத ஆத்மாவே, இந்த உலகத்தில் பேராசை பிடித்து அலையாமல் அல்லாஹ்வுடைய திக்ரால் அமைதி பெற்ற நிலையில் இருந்த அந்த ஆத்மாவை பார்த்து கூறுவார்கள். அந்த நல்லடியாரை பார்த்து கூறுவார்கள், சாந்தி அடைந்த ஆத்மாவே, நீ உன் இறைவன் பால், உன்னுடைய இறைவன் பால் திருப்தி அடைந்த நிலையில் மேலேறிவா. உன்னுடைய இறைவனும் உன்னிடம் திருப்தி அடைந்த நிலையில் உன்னை அழைக்கிறான், வா என்றவுடன் அந்த உயிர் ஆஹா
சந்தோஷமாக வெளியேறும். அந்த ஆத்மாவுக்கு தன்னுடைய மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி, சொத்து சுலத்தை பற்றி, இந்த உலக அலங்காரங்களை பற்றி ஒரு கவலையும் இருக்காது. அந்த நல்ல ஆத்மாவுக்கு ஒரு கவலையும் இருக்காது, சந்தோஷமாக உடலிலிருந்து வெளியேறும். அல்லாஹ் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம், அந்த நல்லோர்களின் பக்கம் ஒதுக்குவதற்காக நீ வெளியேறி வா என்று அழைக்கப்படும். அந்த ஆத்மா சந்தோஷமாக வெளியேறும். சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டுப்பா அப்படி இப்படின்னு. உண்மையாக சாந்தி அடையக்கூடிய ஆத்மா அதுதான். உலக பேராசை இல்லாமல் மறுமையை நம்பி மறுமைக்காக உழைத்தார்களே அந்த நல்லோருடைய ஆன்மா சாந்தி அடைந்த ஆத்மாவாக உடலில் இருந்து வெளியேறும். அப்படி வெளியேற்றப்பட்டு கொண்டு செல்லப்படும். முதல் வானம், இரண்டாவது வானம் என்று ஏழாவது வானம் வரை அது எடுத்து செல்லப்படும். ஒவ்வொரு வானத்துக்கும் கொண்டு செல்லப்படும் போது அந்த வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதற்கு முன்னால் அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், யாருடைய உயிரை கைப்பற்றி கொண்டு வந்திருக்கிறீர்கள், அவருடைய ஆன்மா இவ்வளவு மனமாக இருக்கிறதே என்று சொல்வார்கள். இவ்வளவு நறுமணத்தோடு கொண்டு வந்திருக்கிறீர்களே, இன்னாருடைய மகன் இன்னார். பிறகு வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். ஏழு வானங்களை கடந்து அந்த ஆத்மா கொண்டு செல்லப்படும். பிறகு அல்லாஹ் அறிவிப்பான் அந்த வானவருக்கு, எடுத்து சென்ற வானவருக்கு அறிவிப்பான், கல்லா கல்லா இன்ன கிதாபல் அபராரி லபி இல்லியூன், நிச்சயமாக நல்லோர்களின் பதிவேடு இல்லியூன் என்ற பதிவேட்டு புத்தகத்தில் இருக்கிறது, அது ஏழாவது வானத்தில் இருக்கும். அல்லாஹ் சொல்லுவானாம், நீ கொண்டு வந்த அந்த ஆத்மாவை, நீங்கள் கொண்டு வந்த அந்த நல்லோருடைய ஆத்மாவை அந்த இல்லியூன் என்ற பதிவேட்டில் பதிவு செய்யுங்கள். பிறகு என்னுடைய நல்லடியானை மீண்டும் அந்த கபருக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அந்த பதிவு புத்தகத்தில் இவர் மரணம் அடைந்து விட்டார், இவர் வெளியேறி விட்டார், பூமியை விட்டு வெளியேறி வந்து விட்டார் என்று பதிவு செய்யப்படும். பிறகு அந்த ஆத்மா பூமியின் பக்கமாக கொண்டு வரப்படும், அவருடைய மண்ணறையில் அவருடைய உடலோடு சேர்க்கப்படும். அந்த ஆத்மா உடலோடு சேர்க்கப்படும். அதற்குள் அங்கு அவனை சுற்றி இருந்த மனிதர்கள் எல்லாம், அந்த நல்ல அடியானுடைய மௌத்தில் கலந்து கொண்ட மனிதர்கள் எல்லாம் அந்த மன்னரை விட்டு கிளம்பி செல்வார்கள். அவனை விட்டு விட்டு செல்லும் போது அந்த நல்லடியானுக்கு தன்னை விட்டு பிரியக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் எல்லோருடைய காலடி சத்தத்தையும் அல்லாஹ் கேட்க செய்வான். அப்போது கபரில் இருக்கக்கூடிய அந்த அடியான் கேட்பான், அவனுக்கு கேட்கும், காதில் கேட்கும், என்னை தார்ந்திருந்த என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் இப்போது என்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று அவனுக்கு விளங்கும்படியாக அல்லாஹ் செய்வான். பிறகு ஒளியின் பிரகாசத்தோடு இரண்டு வானவர்கள் அந்த கபருக்குள் நுழைவார்கள். முன்கர் நக்கீர் என்ற இரண்டு வானவர்கள் உள்ளே நுழைவார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் அவர்களை பார்த்து சந்தோஷப்படுவான் இந்த அடியான். அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார், மன் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது, மன் ரசூலுக்க, உன்னுடைய தூதர், உனக்காக அனுப்பப்பட்ட தூதர் யார். அவன் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு சொல்லுவான், என்னுடைய ரப் அல்லாஹ், அவன் ஒருவனை தான் நான் வணங்கினேன், அவனுக்கு வேறு இணை துணையை நான் ஏற்படுத்தவில்லை, நான் வேறு யாரையும் வணங்கவில்லை, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கினேன் என்று சந்தோஷமாக சொல்லுவான். உன்னுடைய தீன் எது என்று கேட்டவுடனே சொல்லுவான், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், அந்த மார்க்கத்தை தான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் கடைபிடித்து வாழ்ந்தேன் என்று சொல்லுவான். உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்று சொல்வது கேட்டது மட்டுமில்லாமல் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய உருவத்தையும் அவனுக்கு முன்னால் காட்டப்படும். அவன் பார்ப்பான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய உருவம் காட்டப்படும். ஒரு போட்டோவை நம்ம பார்க்கிறோமா இல்லையா, அது போன்று சாதாரணமா செல்போன்ல படம் பிடிக்கிறோம், எங்கேயோ இருக்கக்கூடிய ஆளை படம் பிடிச்சு இன்னொரு இடத்துல காட்டுறமா இல்லையா, அது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் அவர்களுக்கு காட்டப்படும், அந்த கபர்வாதி காட்டப்படும். அவன் பார்ப்பான், இதோ என்னுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பின்பற்றி தான் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நம்ம பார்த்ததில்லை, ஆனால் நபியின் மீது கொண்ட நேசம், உயிருக்கு மேலாக நேசித்தானே,
இந்த நபியோடு நான் வாழ வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தானே அந்த அடியானுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துவான், உன்னுடைய நபி இதுதான் பார்த்துக்க. அப்போது அவன் சந்தோஷமா சொல்லுவான், இது எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களைத்தான் நான் பின்பற்றி நடந்தேன் என்று சொல்லுவான். அப்போது அந்த மலக்கு சொல்லுவார், நீ உண்மையைத்தான் உரைத்தாய், நாங்கள் உலகத்தை உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருந்தோம், இப்போது நீ புது மாப்பிளை போல, புது மாப்பிளை போல அந்த நாள் வரையில் நீ உறங்குவாயாக என்று அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள். பிறகு வானத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வரும், வானத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வரும், என்னுடைய அடியாருடைய கபரை விசாலமாக்குங்கள், கண்ணு கட்டிய தூரம் என்று சொல்லப்படும். என்னுடைய அடியாருடைய கபரை விசாலமாக்குங்கள், அவனுக்காக சொர்க்கத்தின் ஒரு கதவை திறந்து வையுங்கள், அங்கிருந்து ஒளி அவனுக்கு பிரகாசமான ஒளி ஏற்படுத்தப்படும், அங்கிருந்து அவனுக்கு சென்ட்ரல் காற்று அனுப்பப்படும், பிறகு அந்த பிரகாசமான மண்ணறையில் அந்த மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவனிடம் ஒரு அழகான தோற்றத்தோடு ஒரு மனிதர் வருவார். அவரை பார்த்து சந்தோஷமடைந்து கேட்பான் அந்த அடியான், நீங்கள் யார், இவ்வளவு அழகாக இருக்கிறீர்களே, யாருமே இல்லாத இந்த தனிமையின் இடத்திற்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள்? அப்போது வந்த மனிதர் சொல்லுவார், நான் தான் உன்னுடைய அமல்கள், உன்னுடைய செயல்கள் நான் தான், நீ அழகான செயலை செய்தாய், உலகத்தில் அல்லாவை விரும்பி நேசித்துக் கொண்டு அல்லாஹ் உன்னிடம் எதை விரும்பினானோ அந்த நல்ல அமல்களை நீ செய்து கொண்டிருந்தாய், இப்போது அந்த நல்ல அமல்களை எல்லாம் சேர்த்து ஒரு மனிதனாக அழகான தோட்டத்தோடு உனக்கு துணையாக என்னை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று அந்த அழகான தோட்டத்தோடு வந்த மனிதர் சொல்லுவார். இந்த கபரில் இருப்படக்கூடிய இந்த இன்னலையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த அடியான் சொல்லுவானாம், என்னுடைய ரப்பே, என் குடும்பத்துடன் நான் தேடி வைத்த அமல்களுடன் நான் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு விரைவாக மறுமையை ஏற்படுத்துவாயாக என்று அந்த நல்ல அடியான் சொல்லுவான். இப்படிப்பட்ட பாக்கியம் நல்லோர்களுக்கு உண்டு என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கெட்டடியானாக இருந்தால் அவன் தப்பித்து ஓடத்தான் முயற்சி செய்வான், ரூஹு கைப்பற்றப்படக்கூடிய அந்த நேரம் வந்துவிட்டால் கடுமையான துக்கத்தால் அவன் அலறுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அந்த நாளில் வேறு சில முகங்கள் துக்கத்தால் துண்டி போயிருக்கும், கடுகடுத்து போயிருக்கும், ஐயோ என்ன செய்வேன், தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையா என்று ஏங்கக்கூடிய நிலையில் இருக்கும் கெட்ட அடியானுடைய அந்த ஆன்மா உயிர் தலுன்னு அல பீஹா போகிறா, இடுப்பை ஒடிக்கக்கூடிய பேராபத்து ஏற்பட போவதாக அது தெரிந்து கொள்ளும், இடுப்பை ஒடிக்கக்கூடிய பேராபத்து தன்னை சூழ்ந்து கொண்டது, ரூஹு பிரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதை அந்த கெட்ட அடியான் தெரிந்து கொள்வான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கல்லா இதா வலகத்தில் தராகி வக்கீல மன்றா, அவனுக்கு முன்னால் மாணவர்கள் வந்து நிற்பார்கள் கடுகடுப்பான முகத்தோடு, விகாரமான தோற்றத்தோடு அந்த கெட்டாடியானுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உயிர் அவனுக்கு தொண்டை குழியை அடைக்கும் போது, சக்கராத்துடைய நேரம் அவனுக்கு வரும்போது உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடையும் போது, அப்போது மலக்குமார்கள் கேட்பார்களாம், உன்னை மந்திரித்து பார்ப்பவன் யார், உன்னை காப்பாற்றக்கூடியவன் யார், நீ அழைத்து பார், எத்தனை சிலைகளை வணங்கினாலோ, எத்தனை மனிதர்களை வணங்கினாலோ, எத்தனை மரத்தை வணங்கினாலோ, எத்தனை தர்கா வழிபாடுகளை செய்தாலோ. அப்போது சொல்லுவார் அந்த மலக்குமார் சொல்லுவார், ரூகை பிடுங்க வந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அழைத்து பார், யார் யாரையெல்லாம் நீ அழைத்து பிரார்த்தனை செய்தாயோ அவர்கள் உன்னை காப்பாற்றுகிறார்களா பார்க்கலாம், நீ அழைத்து பார் என்று சொல்லப்படும். அவன் தெரிந்து கொள்வான், இன்று என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்பதை அவன் அப்போது தெரிந்து கொள்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உன்னை மந்திரித்து காப்பாற்றக்கூடியவன் யார், அழைத்து பார் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவனோ, இதுதான் என்னுடைய கடைசி நேரம், எண்டு வந்துருச்சு, முடிவு வந்துருச்சு, இனிமேல் தப்பிக்க இடமே இல்லை என்பதை அப்போது அவன் தெரிந்து கொள்வான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னும்
கெண்டைக்காலும் கெண்டைக்காலும் ஒன்றோடு ஒன்றாக பின்னிக் கொள்ளும் அந்த நேரம் உயிர் பிரிந்து அங்க இங்கே ஓடும். கரண்டைக்கால் வரைக்கும் போவோம், அந்த உயிர் சுண்டு விரல் வரைக்கும் போவோம், தப்பிக்க இடம் இல்லாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலேறி வரும். ஒவ்வொரு புறத்திலிருந்து அடி விழுந்துகிட்டே இருக்கும். அந்த மலக்குமார்கள் முதுகிலும் விழாப்புறத்திலும் முகத்திலும் அடித்து துன்பப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. ரூஹு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலேறி வரும், கணுக்காலுக்கு வரும், அப்புறம் கரண்டைக்கு வரும், அப்புறம் வந்து தொடக்கி வரும், அப்புறம் அதுக்கு மேல வரும், இடுப்புக்கு வரும், அதுக்கப்புறம் அடிச்சு அடிச்சு துன்பப்படுத்தி துன்பப்படுத்தி அப்படியே மேலேறி கொண்ட குழிக்கு வந்து நிற்கும். பிறகு அவனிடமிருந்து பிடுங்கி எடுக்கப்படும் அந்த உயிர். எப்படி எடுக்கப்படும்? ஒரு முள்வேலியில் ஒரு ஆடை சிக்கி கொண்ட போது அந்த ஆடையை பிடுங்கி எடுத்தால் எப்படி கிழித்து கொண்டது வெளியேறுமோ அதுபோல் அவனுடைய உயிர் வலுக்கட்டாயமாக பிடுங்கி உருவப்படும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இப்படிப்பட்ட நிலையில் அவனுடைய உயிர் பிடுங்கி எடுக்கப்படும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் சொல்லி காட்டுகிறான். 75வது அத்தியாயம் 25-30 வரைக்கும் உள்ள வசனங்கள். பிறகு அவருடைய உயிர் ஒவ்வொரு வானத்துக்கும் போறதுக்கு முன்னால முதல் வானத்தை அடையும். முதல் வானத்தை அடையும் போதே முதல் வானத்து வானவர்கள் கேட்பார்கள், இவ்வளவு துர்நாற்றம் மிகுந்த இவ்வளவு கேவலமான நிலையில் அருவறுக்கத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா யாருடைய ஆத்மா? வந்த வானவர்கள் சொல்லுவார்கள், இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லுவார்கள். பிறகு அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இவனுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது, இவனுக்கு மேலேறி செல்வதற்கு இடம் கிடையாது, அப்படியே கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தன்னுடைய திருமதி சொல்லி காட்டுகிறான், கல்லா இன்ன கிதாபல் புஜ்ஜாரி லஃபி சிஜ்ஜீன், கெட்டவர்களுடைய தீயவர்களுடைய பதிவேடு சிஜ்ஜீன் என்ற பதிவு புத்தகத்தில் இருக்கிறது. அந்த முதல் வானத்தில் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பதிவு புத்தகம் அவர்களிடம் காட்டப்படும். கொண்டு வந்த மாணவர்கள், அந்த ரூஹை கொண்டு வந்த மாணவர்கள் உடனே அந்த பதிவு புத்தகத்தில் பதிவு செய்வார்கள், இந்த தீயவன் இந்த தீயவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது. பிறகு அவர்கள் கீழே கொண்டு வரவே மாட்டார்கள், வானத்திலிருந்து தூக்கி எறிவார்கள் அந்த ஆத்மாவை. வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவை செத்து போய்விட்டால் எப்படி வேலேறு வேகமாக வந்து விழுமோ அது போல அந்த ஆத்மா வானத்திலிருந்து வேகமாக இறங்கி வந்து அந்த உடலோடு சேர்ந்து கொள்ளும். பிறகு மலக்குமார்கள் விசாரிப்பார்கள், உன்னுடைய ரப்பு யார் என்றால், இந்த உலகத்தில் 1000 முறை பாங்கு சத்தம் கேட்டிருப்பான், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கேட்டது, செவிடனை போல குருடனை போல உள்ளம் செத்த மனிதனாக எவன் எல்லாம் வாழ்ந்தானோ, அல்லாஹ்வுடைய இல்லம் பக்கம் அழைக்கப்படும் போதெல்லாம் குருடனை போலவும் செவிடனை போலவும் எவனெல்லாம் புறமுது காட்டி ஓடினானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பே இல்லாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹ் ரப்பிலார் அல்லாஹ் என்ற வார்த்தை கூட நாவில் இருந்து வராது, அப்படிப்பட்ட துர்பாக்கியவனாக அவனை ஆக்கி விடுவான். அந்த வலக்குமார்கள் கேட்பார்கள், நீல கண்களை உடைய கருத்த நிறத்தை உடைய மாணவர்கள் உள்ளே இறங்குவார்கள், இறங்கி வந்து கேட்பார்கள், உன்னுடைய ரப்பு யார்? எனக்கு தெரியாது என்று புலம்புவான். என்னுடைய ரப்பு யார் என்று எனக்கு தெரியாது, 1000 5000 பல கடவுள்களை வணங்கியவனாக இருப்பான் அவன், கற்பனையில் பட்டவர்கள் எல்லாம் வணங்கி தொலைத்தவன். இப்போது சொல்வான், என்னுடைய கடவுள் யார் என்றே தெரியாது, என்னுடைய இறைவன் யார் என்றே தெரியாது என்று புலம்புவான். இதுதான் அவனுடைய நிலைமையாக இருக்கும். இரண்டாவது கேட்கப்படும், உன்னுடைய தீன் எது? ஐயோ எனக்கு தெரியாது, அப்படி ஒரு தீன் மார்க்கம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியலையே என்று சொல்லுவான். உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? எனக்கு தெரியாது, அப்படி எதுவும் நான் கேள்விப்படல, எனக்கு எதுவும் தெரியாது என்று புலம்புவான். பிறகு வரக்கூடிய வேதனை கடுமையான வேதனை, அந்த விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை சேர்த்து சேர்த்து காட்டுறான், இப்படி ஒன்றோடு ஒன்றாக அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக பின்னிக் கொள்ளும். இடுப்பை ஒடிக்கக்கூடிய அந்த பேராபத்து கபரில் இருந்து தொடக்கும், கபிலிருந்து ஆரம்பிக்கும். அந்த விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக பின்னிக் கொள்ளும்படியாக அல்லாஹ் செய்வான். இரும்பு சம்பட்டியால் அடித்து துன்பம் கொடுக்கப்படும். ஒரு அடி வானவர்கள் அடித்தா அப்படி பல அடி ஆழத்தில் உள்ள போயிடுவான். பிறகு மேலே கொண்டு வரப்படும், மீண்டும் அடித்து துன்பம் கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட வேதனை மறுமை நாள் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் வரை
அவனுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிப்பான், அவனுக்காக நரகத்தின் விரிப்பை ஒன்றை விரித்து விடுங்கள், நரகத்துடைய கதவுகளில் ஒரு கதவை திறந்து விட்டு அங்கிருந்து வெப்ப காற்றை அவனுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லப்படும். அவன் இவ்வளவு வேதனைகளை கபர்ல அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அலறுவானா, இறைவா மறுமையை எனக்கு உண்டாக்கி விடாதே, அந்த நாளை எனக்கு காட்டி விடாதே என்று புலம்புவான். இதுதான் கெட்டவர்களுடைய முடிவு. கெட்டவர்களுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலும் சொல்லி காட்டுகிறான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்போ நாம் இறந்து விட்டால், நாம் இறந்து விட்டால் நம்முடைய செல்வம் நம்ம கூட வராது, நம்முடைய சொத்து சுகம் கூட வராது, நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மோட வரமாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனோடு கபர் வரை மூன்று விஷயங்கள் தொடர்ந்து செல்லும், இரண்டு திரும்பி வந்துடும், ஒன்று தான் தங்கும். ஒன்று, அவனை அடக்கம் செய்வதற்காக கிளம்பி சென்ற உறவினர்கள் திரும்பி வந்துருவாங்க. அவன் எந்த வசதியோட வாழ்ந்தாலும் அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி கார்லயோ அல்லது பெரிய வாகனத்திலேயோ கொண்டு போவாங்க, அவனுடைய செல்வமும் திரும்ப வந்துடும். அவன் செய்த அமல்கள் மட்டும்தான் அவனோடு தங்கி இருக்கும். நீங்கள் என்ன அமல்கள் செய்கிறீர்கள் என்பதை உங்களையே நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நம்முடைய நிலை, இன்றைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல சில காட்சிகளை பாக்குறாங்க, கனவுல சில காட்சிகளை பாக்குறாங்க. மறுநாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைத்து சொல்லுகிறார்கள், கபரில் வேதனை செய்யப்படக்கூடிய சில காட்சிகள் எனக்கு காட்டப்பட்டது, கபரில் வேதனை செய்யப்படக்கூடிய சில காட்சிகள் எனக்கு காட்டப்பட்டது. ஒரு மனிதன் வானத்தை பார்த்த நிலையில் மல்லாக படுத்துக் கொண்டிருக்கான், அவனுடைய தலையில் ஒரு வானவர் பெரும் பாறாங்கல்லை கொண்டு வந்து போடுகிறார், அவன் தலை நசுக்கப்படுகிறது, அலறுகிறான், அந்த கல் உருண்டு ஓடுகிறது. திரும்ப அந்த கல்லை அந்த வானவர் எடுத்து வருகிறார், அதற்குள் அவன் முகம் சரியாகி விடுகிறது. மீண்டும் அந்த பாறாங்கல்லை தூக்கி அவன் தலையில் போடுகிறார், மீண்டும் அவன் தலை நசுக்கப்படுகிறது. இதே வேதனை தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இவன் யார் என்று நான் கேட்டேன், இந்த துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டவன் யார் என்று கேட்டேன். வாழ்நாள் எல்லாம் தொழுகை அவனுக்கு கடமையாக்கப்பட்டு இருந்தும் கூட தொழாமல் இருந்தவன் இவனுடைய நிலைமை, கபரில் இவனுடைய நிலைமை இப்படிப்பட்ட வேதனைக்குரியதாக இருக்கும் என்பதாக எனக்கு காட்டப்பட்டது என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம தொழுகையில எப்படி இருக்கிறோம், ஐவேளை தொழுகையில உறுதியுள்ள மக்களாக இருக்கிறோமா, தொழுகையில பேணுதலான மக்களாக இருக்கிறோமா, அல்லாவின் பக்கமே தவக்கல் வைத்தவர்களாக, அல்லாவின் பக்கமே பொறுப்பு சாட்டியவர்களாக, அல்லாவிடமே உதவி தேடியவர்களாக, அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அந்த வேதனைக்கு நாம் அஞ்ச வேண்டும். இரண்டாவதாக நபி சொன்னாங்க, இரத்த ஆற்றில் ஒரு மனிதன் நீந்தி கொண்டிருந்தான், அவன் கரையோரம் வரும்போது அந்த கரையோரமாக ஒரு வானவர் நின்றார். அவன் கரை வந்த போது அவன் வாயை திறந்தான், அந்த தண்ணீரில் நீந்தி வரக்கூடிய மனிதன். கரையில் நின்ற வானவர் ஒரு கல்லை தூக்கி வீசினார், அவனுடைய வாயில் போய் விழுந்தது. அவன் கரையை நெருங்க முடியாமல் மீண்டும் அந்த கரைக்கு சென்றார், இன்னொரு கரையின் பக்கமாக சென்றான், அங்கு ஒரு வானவர் நின்றார், அவரும் ஒரு கல்லை தூக்கி வீசினார். ஆக அவன் இப்படி வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருந்தான், அவனால் கரைக்கு வரவே முடியவில்லை. இப்படி இரத்த ஆற்றில் நீந்து கொண்டிருப்பான் யார் என்று கேட்டேன். எனக்கு சொல்லப்பட்டது, வட்டி வாங்கி உண்டவன், வட்டியால் தன்னுடைய வயிறை நிரப்பிக் கொண்டிருந்தவன் இரத்த ஆற்றில் நீந்தக்கூடிய நிலையில் அவன் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான், அவருடைய முகத்தில் கல்கள் வீசப்பட்டுக் கொண்டே இருக்கும். இதுதான் மறுமை நாள் வரை அவன் அனுபவிக்கக்கூடிய வேதனை என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது, எனக்கு ஒரு குறுகலான ஒரு கிணறு காட்டப்பட்டது, அதனுடைய கீழ்ப்பகுதி அகலமாக இருந்தது, அதாவது குடம் இருக்கு இல்லையா, குடம் தண்ணி குடிக்கிற குடம், அதுல மேல் பகுதி குறுகலா இருக்கும், அதனுடைய கீழ்ப்பகுதி அகலமா இருக்கும், அது போல ஒரு கிணறு எனக்கு காட்டப்பட்டது. அந்த கிணறு நெருப்பால் நிரப்பப்பட்டு இருந்தது, அதில் நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் கடுமையான வேதனையோடு அலறி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்படியாவது அந்த கிணத்திலிருந்து வெளியேறி வந்து விடணும் என்று அவர்கள் மேலேறி வருகிறார்கள். மேலேறி வரும்போது அந்த நெருப்பு அணைந்து விடுகிறது. நெருப்பு அணைந்து விட்டது என்று சந்தோஷமாக அவர்கள் கீழே இறக்கும்போது மீண்டும் நெருப்பு பத்திக் கொள்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் தொடர்ந்து வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன், இவர்கள் தான் விபச்சாரம் செய்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த விபச்சாரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஆணும் பெண்ணும் இப்படி அந்த கபரில் வேதனை செய்யப்படுவார்கள் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
மனிதனை எனக்கு காட்டப்பட்டது. அந்த மனிதன் படுத்து கிடக்கிறான், அவனிடம் ஒரு வானவர் வருகிறார். அந்த வானவர் தன்னுடைய கையில் ஒரு கத்திரியை வைத்திருக்கிறார். உதட்டிலிருந்து ஆரம்பித்து அப்படியே வெட்டி கொண்டு செல்கிறார் அவனை. பிறகு மூக்கை வெட்டுகிறார், பிறகு காதுகளை வெட்டுகிறார். இப்படி அவனுடைய ஒரு பகுதியை வெட்டி விட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கமாக அந்த வானவர் வருகிறார், இந்த பகுதியை விட்டு ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த பக்கம் சரியாகி விடுகிறது. இப்படி அவன் அலர் அலர் அலரால வேதனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இவன் யார் என்று கேட்டேன். எனக்கு சொல்லப்பட்டது வாழ்நாள் முழுவதும் பொய்யே பேசிக் கொண்டு திரிந்தவன், உண்மை இல்லாமல் பொய் பேசி திரிந்தவனுக்கு இப்படிப்பட்ட நிலை கபரில் வேதனையாக கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதாக எனக்கு காட்டப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ இப்படிப்பட்ட தீமைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தொழுகையில் உறுதியுள்ள மக்களாக இருக்க வேண்டும், வட்டி எல்லா வகையிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும், விபச்சாரம் அதன் அருகில் கூட நெருங்காதே என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதே போல பொய் பேசுவதில் இருந்து நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு கழுதையில் உட்கார்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல அந்த கழுதை லேசா எடருது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் யாராவது அடக்கப்பட்டிருக்கிறார்களா, யாருடைய உடலாவது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார். உடனடியாக தோழர்கள் கூறினார்கள், இங்கே இரண்டு யூதர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், ரெண்டு இஸ்ரவேலர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்கள் இரண்டு பேர்களும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ரெண்டு பேரும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது இவர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா, ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை, சிறுநீர் கழிக்கும் போது அதை சுத்தப்படுத்தவும் இல்லை, அதனால் ஒருவர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொருவர் புறம் பேசிக் கொண்டு திரிந்தார், அதனால் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட கண்ணியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது, அந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டால் அதற்காக எப்படிப்பட்ட வேதனைகள் வரும் என்பதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. அதிலிருந்து நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம், எந்த அளவுக்கு பேணுதலா இருக்கிறோம், எந்த அளவுக்கு இறைச்சத்தோட, எந்த அளவுக்கு ஈமானோட, எந்த அளவுக்கு கண்ணியமாக, எந்த அளவுக்கு தூய்மையாக நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். இந்த பாவங்களை செய்தாலே இவ்வளவு தண்டனை இருக்குது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் எவ்வளவு பெரிய கொடூரமான தண்டனை கிடைக்கும் தெரியுமா, அந்த தண்டனை நம்மளால தப்பிக்க முடியுமா? ஓ, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி எப்படி எல்லாம் எச்சரிக்கை செய்தார்களோ, அந்த துன்பங்களிலிருந்து, அந்த நரகத்தின் துன்பங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, யார் புத்திசாலி தெரியுமா, யார் புத்திசாலி என்றால் தன்னை எவன் சுய பரிசோதனை செய்து பார்க்கிறானோ, நாளை மறுமையில் அல்லது மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய கடுமையான துன்பத்தை நினைத்து இந்த உலக வாழ்க்கையிலேயே எவன் ஒருவன் சுய பரிசோதனை செய்து தன்னை சீர்படுத்தி கொண்டுகிறானோ அவன்தான் புத்திசாலி என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். நபி தோழர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினாங்க. ஒவ்வொரு நேரமும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் கபருக்கு வந்துட்டா யாரையாவது அடக்கிறதுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், தாடி நினைஞ்சு அப்படியே தண்ணீர் பூமியில விழக்கூடிய அளவுக்கு அழுவாங்க. கேட்பாங்க தோழர்கள் எல்லாம், நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பத்தி பேசும்போது கூட இந்த அளவுக்கு அழுது இல்லையே, இந்த மண்ணறைக்கு வந்து விட்டால் ஏன் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, இந்த மண்ணறை தான் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய முதல் வீடு, இந்த வீட்டில் ஒருத்தர் நிம்மதியாக நிம்மதி பெற்ற வாழ்க்கையை அடைந்து விட்டால் அவனுடைய மறுமை வாழ்க்கையும் சிறந்ததாக அமைந்துவிடும். எனக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த கபர் வாழ்க்கை, இந்த மண்ணறை வாழ்க்கை எனக்கு மகத்தானதாக இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்ததாக இருக்க வேண்டுமே என்று எண்ணி எண்ணி நான் அழுகிறேன் என்று கூறுவார்கள். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கவலை வருதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபர்களுக்கு செல்லுங்கள், அங்கு போனால் உங்களுக்கு மரணத்தை பத்திய சிந்தனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, திரும்புற இடத்துல எல்லாம் வந்து கபர்களுக்கு மேல கட்டடங்களை கட்டி வைத்துக் கொண்டு வருஷத்துக்கு ஒரு விழா எடுக்கிறது, சந்தனக்கூடு எடுக்கிறது, கொடியேத்தம் பண்றது, அங்க எல்லா விதமான அனுஷ்டானங்களும் பண்றது, இங்க இருந்து கூட்டம் கூட்டமா பெண்களும் ஆண்களும் போய் அங்க விளக்கேத்துறது, அதுல எல்லா விதமான தீமைகளையும் மானக்கேடான செயலையும்
அங்க செய்யறது ஒயிலாட்டம் குயிலாட்டம் மயிலாட்டம் அது இதுன்னு சொல்லி, அதாவது மாற்று மதக்காரங்க என்னென்ன அனாச்சாரங்களா செய்யறாங்களோ அதையெல்லாம் அங்க செஞ்சு அல்லாவுடைய அருள் அவங்க மூலமாக கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, இது எவ்வளவு பெரிய வழிகேடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒழிக்கிறதுக்கு தானே வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்னுடைய கபர்களை வணங்கும் தடமாக மாற்றி விடாதீர்கள், அந்த யூத கிறிஸ்தவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கபர்களை வணங்கும் இடமாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள், என்னுடைய கபர்களை அப்படி ஆக்கிவிடாதீர்கள், என்னுடைய கபரை அப்படி ஆக்கிவிடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்களே. அப்போ நாம் எந்த அளவுக்கு சிந்திக்கணும், பொது மையவாடிகளுக்கு போகணும், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நமக்கு முன்னோராக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர், குழந்தையாக இறந்தவங்க, பெரியவங்களாக இறந்தவங்க எல்லோரும் அந்த கபர்கள் இருப்பாங்க. அங்க போய் நீங்க சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முக்மீன வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் என்று சொல்லுங்க. கபர்களில் வாழக்கூடிய மூமின்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கூடிய விரைவில் நாங்கள் உங்களோட வந்துருவோம் அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படி நம்ம சொன்னாங்க. நம்ம அப்படி போய் சொல்றோமா? அப்படி போய் சொன்னோம் சொன்னா நமக்கு அந்த சிந்தனை வரும், அந்த எண்ணம் வரும். இன்னைக்கு நான் என் வீட்டுல படுத்து கிடக்கிறேன், நாளைக்கு கபருக்குள்ள இருப்பதே என்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற சிந்திக்குரிய எண்ணம் நமக்கு அப்போ வரும். அப்போ அடிக்கடி நாம் கபர்களுக்கு போகணும், பொது மையவாடிகளுக்கு போகணும், அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்காக நாம் துவா செய்யணும். நம்முடைய கபர் வாழ்க்கையும் அமைதி அடைந்த ஆத்மாவாக இங்கிருந்து பிரிந்து சென்று நிம்மதி பெற்ற ஆத்மாவாக இந்த மண்ணறையில வாழ்ந்து மர்மையில நபிமார்களோட உண்மையாளர்களோட நல்லோர்களோட சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அடையணும். அதற்காக நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை நமக்கு பிரகாசமான வாழ்க்கையாக, ஒளி நிறைந்த வாழ்க்கையாக, அமைதியும் நிம்மதியும் நிறைந்த வாழ்க்கையாக ஆக்கி தருவதற்கு, இந்த உலகத்திலேயே நமக்கு நல்ல அமல்களை செய்வதற்கு நான் வழிகளை நமக்கு லேசாக்கி தவானாக வாகுந்தவனா அந்த சந்தலில் ஆகிறப்பிலாக